வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படியா? சொல்லவே இல்ல. இதுல என்ன ஹைலைட்டான விஷயம்னா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்குள்ள உள்ள போய் பாடிக்கிட்டு இருக்கு. அந்த மாப்பிள்ளையோட ரியாக்ஷனை பாருங்களேன். பொண்ணாவது பாட்டுக்குள்ள போய் பாட்டை மட்டும் தான் பாடிக்கிட்டு இருக்கா, ஆனா மாப்பிள்ள பாத்தீங்கன்னா பாட்டுக்குள்ள போய் இமேஜினே பண்ணிட்டு இருக்காரு. ஏம்மா தாயி, ஒண்ணு இப்ப போக வேண்டாம், தயவு செஞ்சு ரெண்டு பேரும் போயிடுங்க. இந்த புதுமண தம்பதிகள் கூட பரவாயில்ல, இங்க ரெண்டு பேரும் அலப்பற பண்றாங்க, அதையும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்டா, சொல்லு. மை நேம் கார்த்தி, மை வைஃப் நேம் நிவேதா. சரி இருக்கட்டும், அதுக்கு என்னப்பா விஷயத்துக்கு வா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் கூப்பிட முடியல, லாக் டவுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க வரல, என்ன கல்யாணம் பண்ணாம இருக்க போறீங்க? அதான் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட், நல்லா இருங்க. அதனால நாங்க கோயிலே மேரேஜ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த பொண்ணை பாருங்களா, நீ என்ன கருமத்து வேணாலும் பேசிக்க, நான் கேமராவே குரு குரு குருன்னு பாப்பட்டு பாத்துட்டு இருக்காங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து புதுசா ஒருத்தனுக்கு கல்யாணம் இருக்கு, அந்த புது மாப்ள பண்ற காரியத்தை நீங்களே பாருங்க. ஸ்டார்ட் பீசிங். என்ன மாப்ள என்ன நேரமா அதே நினைப்பா, புதுசா கல்யாணம் இருக்கு, பொண்டாட்டி வேற பக்கத்துல உட்காந்துட்டு பாட்டில் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கா. ஏ ஆத்தாடி பொண்ணு, என்ன இப்படி முறைக்குது? கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட அவள மண்டபத்துல இருக்கும் போது பொண்ணு இப்படி முறைக்கிறாங்களே. கொஞ்ச நாள் போனா மாப்பிள்ளோட நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. இந்த மாப்பிள்ள கூட பரவாயில்ல, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு சரக்கு பாட்டில் நினைச்சு மேலே கீழே தட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போறா, அவர் என்ன செய்ய காத்துட்டு இருக்காருன்னு தெரியல பாருங்க. ஆக்சுவலா இப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா கல்யாணம் மாப்பிளையும் பொண்ணு பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருக்கிற பாலை மாத்தி மாத்தி ஊட்டிக்கணும். சோ பொண்ணு பாத்தீங்கன்னா பால் ஊட்ட வருது, அப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு பாருங்க. யோ மாப்பிள்ளைங்களா, என்னையா எல்லாருமே அதே நினைப்புல இருக்கீங்க? பொண்ணு பாத்தீங்களா ஆசையா கிளாஸ்ல உள்ள பால் எடுத்து ஊட்டு வருது, நீ என்ன சேஸ் அடிக்கிற, என்ன சரக்கு பாட்டிலான்னு. அதாவது மாப்பிள்ள, நீங்க குடிக்கிறீங்க குடிக்கல, அது வந்து உங்களோட பர்சனலான விஷயம் சரியா? கல்யாணமான முத நாளே பாத்தீங்கன்னா பொண்டாட்டிக்கிட்ட சேஸ் அடிச்சு அது வெளிப்படையே காமிச்சிட்டு இருக்கீங்களே. பொண்ணு பாவம், அவங்க நிலைமை நினைச்சு அவங்களே சிரிக்கிறாங்க. இப்படிதான் நம்ம காலம் ஃபுல்லா இருக்க போது. சேஸ் இதெல்லாம் போக, கல்யாண மண்டபத்துல பாத்தீங்கன்னா புதுமண தம்பதிகளை குஷியாக்கணும் அப்படின்றதுக்காக ஐயர் எல்லாம் பாத்தீங்கன்னா சில சில கேம்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஐயோ, அந்த மாப்பிள்ள மூஞ்சில எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன், அப்பளை தடுத்து தன்னோட மனைவி மூஞ்சில அடிக்க போறாராம். மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆனா சம்பந்தமே இல்லாம பின்னாடி உட்காந்துட்டு ஐயர் ரொம்ப சிரிக்கிறாரு, சரியில்லையே? ஐயர் ரொம்ப நேரம் சாஞ்சுகிட்டே சிரிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காரு, ஐயர் என்ன தெரியுது? ஐயர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கல்யாண டைம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல அப்பளம் தடிச்சு விளையாடுறாங்களா, அது கூட பரவாயில்லங்க, சாப்பிடும் போது அப்பளத்தை மாத்தி மாத்தி ஊட்டிப்பாங்க தெரியுமா? பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லை. மாப்பிள அப்பளத்தை கடிக்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டு அப்பளத்தால மூஞ்ச மறைக்க சுத்தி உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து சிரிக்க, ஐயோ அடடா. அதாவது ஒலிம்பிக்ல போயிட்டு கோல்டு மெடல் அடிச்சவங்க கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டா. பொண்ணு கையில உள்ள அப்பளத்தை கடிச்சோட அந்த மாப்பிள்ள மண்டையில எரியுது பாருங்க, 1000 வாட்ஸ் பல்பு. அப்பளத்தை மாப்பிள்ளைங்க மட்டும் தான் கடிக்கணும்னு என்ன சட்டம் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு மணப்பெண் பாத்தீங்கன்னா அப்பளத்தை கடிக்கிறாங்க, அதையும் பாருங்க. ஒரு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா மாப்பிள்ள வந்து அப்பளத்தை கடிக்கிறாரு, இன்னொரு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து அப்பளத்தை கடிக்குது. இப்ப அடுத்தது ஒரு கல்யாணத்தை பார்க்க போறோம், அங்க என்ன நடக்குது நீங்களே பாருங்களேன். என்னையாவது பட்டப்பகல்ல இப்படி அப்பளத்தை திருடுறாங்க? பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கவன் திருடினா கூட பரவாயில்ல, மாப்பிள்ளை இலையில இருந்து பொண்ணு திருடுது, பொண்ணு இலையில இருந்து மாப்பிள்ளை திருடுது, என்னையா இது ஜோடி? இந்த மாதிரி நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை கையில உள்ள அப்பளத்தை பொண்ணு கடிக்குது, பொண்ணு கையில உள்ள அப்பளத்தை மாப்பிள்ளை கடிக்குது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி கடிச்சிட்டு இருந்தா எங்களோட நிலைமை என்ன தெரியுமா? என்ன பண்றாங்க
மாப்பிள நகை எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, அத என்ன தடவை தடவை பாத்துட்டு இருக்கீங்க? லைட்டா டச் பண்ணுங்க. ஓகே, புடிக்கிட்டு ஓட வரோம். இங்க பாத்தீங்களா, 80's கிட்ஸ் ஒருத்தர் 90's கிட்ஸ் பொண்ண கல்யாணம் பண்ணி கைய புடிச்சிட்டு இருக்காரு. 90's கிட்ஸ் பசங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பட் எனிவே, 90's கிட்ஸ் பசங்க சார்பாக வாழ்க வளமுடன். பிறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல இருக்கு, பீடிங் பாட்டில பால் குடிக்கிற வயசுல இங்க ரெண்டு பேர் பண்ற வேலையை பாருங்களேன். சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா 90's கிட்ஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? இந்த மாதிரி கைத்த கட்டி இறங்கி 90's கிட்ஸ் பொண்ணு ஏதாவது கட்டில படுத்து தூங்கிட்டு இருந்துச்சுன்னா கட்டிலோட தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதா. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கிடச்ச சில கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.